श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाज कुलाब्धि शीत किरण श्री श्रीनिवासात् गुरोर्लब्ध श्रीधर चक्रलांचन विधिं रंगेन्द्र योगीश्वरे विन्यस्तात्म भरम तदीय करुणा संप्राप्त सज्ञानकं वंदे शांतिदमादियुक्त मनघं श्रीमाधवार्यं गुरुम् श्रीशैल वंश निजता कंड सिंह सूरे पादाबुज प्रणयनम तदवाप्त मंत्रम श्रीमंद्र सिंह गुरुवर्य कृपातबोधम श्री देवनाथ गुरुमात्म गुणाढ़ीडे श्री कृष्ण ब्रह्म तंत्रोत्तम गुरु करुणा वाप्त चक्रांक भाष्यम वैराग्याचार वार्धौ वरद पद मुखे लक्ष्मणेन्यस्त भारम श्री वागीशात्तुर्यं शतलिप्यतिराट्वेत चूडार्यमूर्तिं नूत्रं श्रीरंगनाथं नवकरिमथनं ब्रह्मतंत्रं श्रयामः श्रीतुरगवदनपादू संतत परिचरणमात्र परमार्थः जयतु श्रीमान् अभिनवरंगेन्द्र ब्रह्मतंत्र परकालः पर्याय भाष्यकाराय प्रणतार्तिं विधुन्वते सर्वतंत्र स्वतंत्राय द्वितीय ब्रह्मणे नमः श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने श्रुति स्मृति सूत्राणां अंतर्ज्वरमशीषमते नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो चिन्त्याद्भुता क्लिष्ट ज्ञान वैराग्य राशये नाथाय मुनये गाथ भगवत भक्ति सिंधवे நம்ம போன தடவை யஸ்மின் நாஸ்மன் மனோரச பத சகல சமேதி எந்த ஒரு நம்மாழ்வார் விஷயத்துல நம்மளுடைய மனோரச பதங்கள் இச்சா மார்க்கங்கள் பல பரியந்தமாக அனுசியூதமாக அவரிடத்திலேயே போய் சேர்கின்றன எல்லா ஆசைகளும் என்பதாக சாதித்தார் அஸ்மின் யஸ்மின் அஸ்மன் மனோரச பெருவாள் இந்த ஸ்லோகத்துல நம்மாழ்வார் முடிச்சுட்டு இப்ப பெருமாள் விஷயத்துல என்மூர்த்தினிமேன்னு ஆரம்பிக்கிறார் யஸ்மின் எந்த ஒரு பகவத் விஷயத்துல மனோரதபத சகல சமேதி நம்மளுடைய இச்சா மார்க்கங்கள் எல்லாம் சென்று சேருகின்றனவோ அப்படின்றதாக சகல சமேதின்னு சாதிச்சார் அதுவரையில் நாம வியாக்கியானத்தையும் பார்த்தோம் நன்றாக அனுபவிச்சோம் ஆ பல பிராப்தேர் அனுசியூத அபிலாஷா அப்படின்னு என்ன பல பிராப்தி பரியந்தமான ஆபலோதய கர்மணாம் அப்படின்றான் காளிதாசன் பல பலோதய பரியந்தம் கர்மாவை பண்ணி கொண்டே இருப்பவர்கள் அப்படின்னு ஆபலோதய கர்மணாம்னு அந்த மாதிரி நாமளும் ஆபலோதயம் பலம் எப்பொழுது வரையில் கிடைக்கவில்லையோ அதுவரையில் காரியத்தை பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆபல பிராப்தே அனுசூத அபிலாஷம் பெருமாள் விஷயத்துல மனோரதங்கள் எல்லாம் அப்படியே ஸ்திரமா இருக்கணும் இன்னைக்கு இருக்கு நாளைக்கு என்னடானா வேற மாதிரி ஆயிடுறது இன்னைக்கு ரொம்ப அற்புதமா திருவாராதனம் பண்றோம் நாளைக்கு என்னடானா கொஞ்சம் லேட்டா இருந்துக்கிறோம் இப்படிலாம் நம்மளுக்கு பிரகிருதி சம்சர்க்கத்தினால ஏற்படுறதே அத மாதிரி இல்லாம பல பிராப்தி பரியந்தம் அனுசியூதமா அபிலாஷம் இருக்கணும் அப்படின்னு தாற்பயம் சகலஹா ஐகிக ஆமுஷ்மிக பிராபிய பிராபக ஸ்வரூப சர்வ விஷயா சகலஹான்றதுக்கு அர்த்தமும் சாதிச்சார் ஐகமாகவும் ஆமுஷ்மிகமாகவும் பிராபிய பிராபக ஸ்வரூபம் பிராபிய ஸ்வரூபம் என்ன பிராபகனான நம்மளுடைய பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன பிராபியமான பகவத் ஸ்வரூபம் என்ன பிராபகனான பகவத் ஸ்வரூபம் இதுல என்னென்ன பிராபியமானது மோக்ஷம் முக்த பிராபியனான பெருமாளுடைய ஸ்வரூபம் என்ன பிராபகனா இருக்கும்போது அவனுடைய ஸ்வரூபம் என்ன எல்லா விஷயமும் சகலஹ சமேதி சம்யக் சம்பூய கச்சதி நது விஷயபேதாத் பகுஷிரஸ்கா இதான் நம்ம அன்னைக்கு பார்க்க மறந்த அன்னைக்கு பாக்குறதுக்கு முன்ன விட்ட வேடம் அது சமேத்தின்னு வரையில் பாட்டோம் பார்த்தோம் சம்பூய கச்சதி அப்படின்னு இதுக்கு என்ன தாத்பரியம் சம்பூய கச்சத்தின்னா ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொருத்தர் கிடையாது ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு தேவத்தை கிடையாது சமேத்தி சகலஹா சமேத்தி எல்லா விஷயத்துக்கும் ஒரே 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 இடத்துலதான் சம்பூய ஒரே இடத்துல கச்சதி யஸ்மின் எந்த ஒரு எந்த ஒரு பகவத் பகவான் விஷயத்திலேயே பகவத் சரணாரவிந்த விஷயத்திலேயே நம்மளுக்கு அதுதான் கதி என்னடா ஆட்டுல பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேன்றது சோ பெருமாளுடைய சரணாரவிந்தத்தை தான் சுவாமின் பிடிச்சிருக்கேன் சுவாமின் கல்யாணம் ஆச்சு குழந்தை பிறக்கல அதுக்காக நான் வேற தேவத்தையே அப்ரோச் பண்றேன்னு இல்லை அதுவும் அதேதான் மோட்சம் வேணும் அதேதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதேதான் அர்த்தம் பகுஷ்
நது விஷய பேதாத் பகுசிரஸ்கஹா, விஷயம் பின்ன பின்ன விஷயத்துக்கு பகுசிரஸ்கமா நம்ம வெவ்வேறு வஸ்துவ அப்ரோச் பண்றோம்னு இல்லைன்னு அர்த்தம். ந பகுசிரஸ்கஹா அப்படின்னு அர்த்தம். விஷய பேதாத் பகுசிரஸ்கத்வம் நாம ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு தேவத்தை அப்ரோச் பண்றது அப்படின்னு இல்லாம எஸ்மின் அஸ்மன் மனோரத பதா சகலா சம்பூய ஏதி. அதனால ஸ்ரீ வைஷ்ணவிசத்துல நம்ம கிரகங்கள் எல்லாம் நம்ம போய் பிரார்த்திக்கலாமா, கிரகாதி தோஷங்கள் எல்லாம் போக்கடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பகவத் சரணாரவிந்தம் தான் அதுக்கும். அதனாலதான் பாதுகா சஸ்தத்துல கனக ருச்சிரா காவியாக்கியாத்தா சனைச்சரணோச்சிதான்ற ஸ்லோகமே ஒன்பது கிரகத்தினுடைய சுரு சுபா கிரக மண்டலின்னு சொல்றார். அதனால நம்மளுக்கு வந்து தேவதாந்திரங்களை ஆசிரியிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஒத்தரையே நம்பி இருக்கிறது, அநேகரை நம்பி இருக்கிறது இல்லை. அதுதான் நம்ம சம்பிரதாயத்தினுடைய விசேஷம். யா பிரீத்தி அவிவேகானாம் இத்தியாதிபத்து, எந்த ஒரு பிரீத்தி அவிவேகிகளுக்கு ஏற்படுறதோ அந்த மாதிரி இல்லாம. ஏன்னா பகுசிரஸ்கத்துவம் எப்படின்னா அவிவேகிகளானவாளுடைய பிரீத்தி வந்து ஒரு நாளைக்கு இருக்கும், ஒரு நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு ஒரு தேவத்தை, நாளைக்கு ஒரு தேவத்தை, நாளன்னைக்கு ஒரு தேவத்தை, அவன் சொன்னான் இவன் சொன்னான்ட்டு எல்லா இடத்துக்கும் போக வேண்டி. இது எப்படின்னா இருக்கும்னா அவிவேகிகளுடைய பிரீத்தி மாதிரி இருக்கும் பகுசிரஸ்கமா இருந்தது நாள். விவேகிகளுடைய பிரீத்தி சகலஹா எஸ்மின்னேவ சமேதி அப்படின்னு. விவேகிகள் நம்மளாம் விவேகத்தோட இருக்கிற வாழ். என்ன என்ன விவேகம்னா நம்மளுக்கு பரமார்த்தம் என்ன, பரதேவத்தை எது அப்படின்ற, பரதேவத்தை இல்லாத வஸ்துக்கள் எது, இதுதான் பரதேவத்தைன்னு நிர்ணயம் பண்ணிட்டா பும்ஸ்துவே தத்துவேன திருஷ்டே நகலு பிராணிதா ஸ்தானுதாதிகின்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். ரெண்டு அர்த்தமாக அதை சாதிக்கிறார். நம்மளுக்கு ஒரு தடவை ஒரு விஷயம் நிர்ணயம் ஆயிடுச்சுன்னா இது கம்பமா புருஷனான்னு கேட்டா புருஷன் ஒரு தடவை நிர்ணயம் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு ஸ்தானு பிரமம் வருதில்லைன்னு சாதிக்கிறார். ஸ்தானுன்ற சப்தத்துக்கு தேவதாந்திரம் தாத்பரியம். அந்த ஸ்தானுஹு அப்படின்னு ஸ்தானுஹுன்னு அதாவது முக்கண்ணனுக்கு பேரு. அப்படி இருக்கும்போது கூட நாம என்ன பண்றோம் அப்படின்னா புருஷன்தான் தத்துவம்னு தெரிஞ்சு கொடுத்தனால் புருஷ சப்த வாச்சனான பரமாத்மா விஷ்ணு புருஷ சூக்த பிரதிபாதித்தர் பும்ஸ்வே. இது சாதாரணமா லோகத்துல கம்பமா புருஷனான்ற பிரம்மம் வர இடத்துலயே சுவாமி தேசிகன் ரெண்டு அர்த்தம் கொண்டு வந்து காமிக்கிறார் பாருங்க. பும்ஸ்வே தத்துவேன திருஷ்டே, இது புமான் தான், இது புருஷன் தான் தத்துவத்தா தெரிஞ்சுடுத்துனா. இங்க கூட தத்துவத்தான்ற சப்தம் வரப்போறது தத்துவேன சிதசிதீஸ்வரன் அப்படித்தானே ஆரம்பிச்சார் இந்த ஸ்லோகத்தையே. தத்துவம் என்னன்னு தெரிஞ்சுடுத்துனா நகலு பிராணிதா ஸ்தானுதாதிகி, ஒருவேளை ஸ்தானுதான் அதுவோ அது கம்பம் இல்லையோ, அது புருஷன் இல்லையோ அது கம்பமோ என்ற பிரமம் வராதுன்றத சொல்லச்ச ஸ்தம்பம்னு சொல்லாம ஸ்தானுன்ற சப்தம் அதே கம்ப வாச்சகமான கம்பத்துக்கே சொல்ற சப்தத்தை உபயோகப்படுத்துறார். ஆனா ஸ்தானு சப்தத்துக்கு தேவதாந்திரமும் அர்த்தம். அப்படி நகலு ஸ்தானுதா பிராணுதா பிராணி நகலு பிராணிதா ஸ்தானுதாதிகின்னு தத்துவம் தகலாவத்துல அந்த மாதிரியாக இந்த இடத்துல அவிவேகானாம் பிரீத்தி பகுசிரஸ்கா, விவேகினாம் பிரீத்தி ஏகசிரஸ்கா, எது ஒன்னே ஒண்ணுதான் பகவத் சரணாரவிந்த ஒண்ணுதான் அப்படின்னு தாத்பரியம். அதனாலதான் துவமேவ மாதா சைத்தி ஆரம்பிய துவமேவ சர்வம் மம தேவதேவ இதிஹி அனுசந்தீயதே. அதே மாதிரி இது எவ்வளவு முக்கியமான ஸ்லோகம் பாருங்க. நாதமுனிகள் காலத்துக்கு முன்னிலிருந்தே இந்த துமேவ மாதாச்ச பிதா துமேவன்ற ஸ்லோகம் இருக்கு. துமேவ சர்வம் மம தேவதேவாயி அனுசந்தீயதே. பிதாத்வம் மாதாத்வம்ன்ற ஸ்லோகத்திலயும் இப்படியே சாதிக்கிறார். பிதாத்வம் மாதாத்வம்னு பின்னாடி ஒரு ஸ்லோகம் இங்கேயே வரப்போறது. அந்த மாதிரி சுவாத்தியாயேன அர்ச்சயந்தியேகே பவந்தம் சம்யமேனச்சி வாக்பி பிரசஸ்தாபிரணையோர் விஷ்ணு ரீடிதா. இது மாதிரி பிரமாணங்கள்லாம் இருக்கு. சுவாத்தியாயேன அர்ச்சயந்தியேகே பவந்தம் சம்யமேனச்ச, சுவாத்தியாயத்தினாலே, சுவாத்தியம்னா வேதாத்தியனாதிகளாலே, ஏகே அர்ச்சயந்தி பவந்தம், சிலர் உண்மை தியானி பூஜை பண்ணுகிறார்கள். வேதாத்தியனமே ஒரு அர்ச்சனை தான், அது பகவத் அர்ச்சனை தான். எங்க உட்கார்ந்து பாராயணம் பண்றாள், வேத பாராயணம் பண்றாள்னா அவ பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்கான வியாபாரம் பண்றான்னு அர்த்தம். வியாபாரம்னா நீங்க வேற வியாபாரத்தை எடுத்துட்டு இருக்க, வியாபாரம்ன்ற சப்தம் செயல் அப்படின்ற அர்த்தத்துல உபயோகப்படுத்தின்னு இருக்கேன்.
சுவாத்தியாய அர்ச்சயந்தி அது என்ன பண்ணுவான்னா அனுகூல வியாபாரஹா பகவத் பிரீத்தி அனுகூல வியாபாரஹா அப்படிதான் அந்த அத வந்து நிர்தேசம் பண்ணுவா சாஸ்திரஜாள். வீடியோ மட்டும் நின்னு போயிட்டது, வீடியோ மட்டும் ஸ்டார்ட் பண்ணி மன்னிச்சிருங்க சுவாமி. அது ஏன் அனுவாரியாச்சு அது எதனால ஆச்சுன்னு தெரியல. இது வாக்பிஹி பிரசஸ்தாபிஹி அனயோஹோ விஷ்ணு ரீடிதா இப்படியாக வாக்பி பிரசஸ்தாபிஹி வாக்பிஹி விஷ்ணு பூஜிதா என்பதாக வெறும் ஏதோ பிரமாணாந்திரம் எங்க இருக்குன்னு தேடணும். வாக்யஜ்ஞேன அர்ச்சிதோ தேவ பிரியதாம் மே ஜனார்தனஹா ஆரிராதைஷு கிருஷ்ணம் வாசம் ஜிகதிஷாமியாம் தயா வியாச சமாசின்யா பிரியதாம் புருஷோத்தமஹா. இதெல்லாம் வாக்குனால பெருமாளை அர்ச்சிக்கிற விஷயம். தத்வேனே சிதசிதீஸ்வர தத் சுபாவ போகாபவர்க ததுபாயகதி உதாரா சந்தர்ஷயன் நிர்மீத தத்வேன. அதான் அந்த ஸ்லோகம் இல்ல இது. என் மூர்த்தினிமே என் மூர்த்தினிமே சிரஸ் எஸ்மின் அஸ்மின் மனோர்த பத சகல சமேதி ஸ்தோஷ்யாமி அப்படின்னு இருக்கு. இந்த ஸ்தோஷ்யாமின்றதுக்கு அர்த்தம் எழுத போறார். என்னன்னா ஸ்தோஷ்யாமி அப்படின்னு எதுக்கு சாதிக்கிறார் அப்படின்னாக்க, இது ஸ்தோத்திரம் பண்ணணும்ன்றது சாஸ்திரியமான விஷயம். அதான் சுவாத்தியாயன் அர்ச்சயன் ஆரம்பிச்சு அதுக்கு பீட்டிக்கை வைக்கிறார். ஸ்தோஷ்யாமீதின்றதுக்கான பீட்டி ஸ்தோஷ்யாமீதின்னு பின்னாடி வரப்போறது. அந்த ஸ்தோஷ்யாமீதி சோஷியாமின்ற ஸ்தோத்திரம் எதுக்கு தான் பண்றேன் பண்ண போறேன்னு சாதிக்கிறார் ஃபியூச்சர் டென்ஸ்ல அப்படின்னா, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சாப்பிட புராண வச்சனங்கள் சொல்றது, இத்திஹாச வச்சனங்கள் சொல்றது. எங்க என்னக்க அந்த இத்தி வாக்பி பிரசஸ்தாபிகி சுவாத்தியாயன் அர்ச்சயந்தி வாக்யே வாக்ரூபமான ஒரு யஜ்யம். அதனால அர்ச்சிதா பிரீதா தேவா பூஜிக்கப்பட்ட பெருமாள் மே ஜனார்த்தனஹா பிரியதாம் என்னுடைய ஜனார்த்தனன் பிரியதாம் சந்தோஷப்படட்டும். ஆரிராதைஷு கிருஷ்ணம் வாசம் ஜிகதிஷாமியாம் ஆரிராதைஷு ஆராதனம் பண்ணணும்னு ஆசைப்படுபவனான அடியேன் கிருஷ்ணம் வாசம் ஜிகதிஷாமியாம் கிருஷ்ணனை பற்றிய எந்த ஒரு வார்த்தையை சொல்ல போகிறேனோ தயா வியாச சமாசின்யா அந்த வியாசமாகவும் சம வியஸ்தமாகவும் அதாவது தனி தனி பதங்களாலும் சமஸ்த பதங்களாலும் நான் அந்த பெருமாளை ஆராதனம் பண்ணுவதற்கு ஆசைப்படுகிறேன். ஆசைப்படும் அடியேன் சில வார்த்தைகளை பெருமாளுடைய திருநாமங்களை எடுத்துக்கொள்ளுகிறேன். அந்த திருநாமங்களால் வியாச சமாசின்யா எந்த ஒரு கிருஷ்ணனை நான் சொல்ல போகிறேனோ அதனால் அந்த பெருமாள் பிரியதாம் என ராங் பிரீணனேன்னு தாத்துல இருந்து தான் இந்த ஆரிராதை சுகுன்ற சப்தம் வருது. அதுக்கு மேல சன் பிரத்தியம் வந்து ஆ ராங் பிரீணனே ஆரிராதை ஆராதைக்கும் இச்சா ஆரிராதைஷா ஆரிராதைஷான்ற சப்தத்துக்கு மேல அது வியக்திகமா வரணும்னா ஒரு ஆரிராதைஷான இச்சைய சொல்லும். யாருக்கு அந்த இச்சை இருக்கோ அவன் ஆரிராதை சுகு அடியேனான ஆரிராதை சுகு கிருஷ்ணம் வாசம் யாம் ஜிகதிஷாமி தயா வியாச சமாசின்யா அப்படிப்பட்ட காம்பவுண்ட் அண்ட் நான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். அதனால பிரியதாம் புருஷோத்தமஹா இன்னொன்னு அர்த்தம் வியாச சமாசின்யாவுக்கு ஒரு அர்த்தம் காம்பவுண்ட் அண்ட் நான் காம்பவுண்ட் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு விஸ்திருத்தமான வார்த்தைகள் ஷார்ட்டா சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிக்கலாம். எங்க ஆவசியத்தை இருக்கோ அங்க விஸ்தாரம் பண்றேன், எங்க ஷார்ட்டா சொல்லணுமோ அங்க ஷார்ட்டா பெருமாளை பத்தி சொல்றேன் அதெல்லாம். அதனால பிரியதாம் புருஷோத்தமஹா அப்படி கூட அர்த்தம் சொல்லலாம். ஏஷமே சர்வ தர்மாணாம் தர்மோதிகதமோ மதா எத் பக்தியா புண்டரீகாட்சம் சவைரச்சேன் நரசதா. இதுதான் சர்வ தர்மாணாம் அதிகா அதிகதமஹா தர்மஹா என்ற அடியனுக்கு அபிப்பிராயம். ஏஷமே சர்வ தர்மாணாம் அதிகதமஹா தர்மஹா இதி மே மதா என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏஷமே இதுதான் எல்லா தர்மத்தை காட்டிலும் உத்கிருஷ்டமான தர்மம் என்று அடியனுடைய அபிப்பிராயம். எதனாலடா எதிரானா அந்த தர்மம் எதிரானா என் பக்தியா புண்டரீகாட்சம் நரசதா. மனுஷனானவன் எப்பொழுதும் புண்டரீகாட்சனான அந்த தாமரை கண்ணனை எப்பொழுதும் ஸ்தவைகி ஸ்தோத்திரங்களினால் பக்தியுடன் கூடியவனாக அர்ச்சிப்பதே உயர்ந்த தர்மம் என்று அடியனுடைய அபிப்பிராயம் என்று வியாசன் சாதிக்கிறார்.
ஏஷமே சர்வதர்மானாம் தர்மோதிகதம் நம்ம சாஸ்திரத்துல சொல்றோம். ஆனா அர்த்தம் புரிஞ்சுட்டு சொல்லாம இருக்கலாம் நாம, ஆனா இன்னைக்கு அர்த்தத்தோட புரிஞ்சுக்கிறோம், அதான் வித்தியாசம். ஏஷமே சர்வதர்மானாம் தர்மோதிகம். இதனால என்ன தெரியுதுன்னா, சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு பகவன் ஸ்மரணம் பண்ணிட்டு பகவதர்ச்சனை பண்ணிட்டு இருக்கிறதான் உத்தமமான தர்மம் என்பதாக தெரியும். ஆதரேன யசா ஸ்தௌதி தனவந்த் வருது. இதை விட ஒரு நம்மள அவமானப்பட வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்லோகம் இது. இத காட்டிலும் நல்லா சொல்லவே முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி சொல்றார் ஆதரேன. இந்த மாதிரி ஸ்லோகங்கள் எல்லாம் பார்த்தாதான் நம்மளுக்கு வந்து பகவதாராதனம் பண்ணணும்ன்ற பிரேரணையே ஏற்படுமோ, இந்த மாதிரி ஸ்லோகங்கள் எல்லாம் சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்துடணுமோ எல்லாருக்கும் அப்படின்னு தோன்ற அளவுக்கான ஸ்லோகம். மனசு அப்படியே இதனால் நம்ம ஏண்டா அப்படி இருந்தோம் அப்படின்னு மனச வருத்தப்பட வைக்கும். ஆதரேன யதா ஸ்தௌதி தனவந்தம் தனேச்சையா ஏவம் சேத் விஸ்வகர்த்தாரம் கோணம் உச்சியத்த பந்தனாத். எப்படியானா ஒரு தனவான தனச்சையினால தனம் கிடைக்கணும்ன்ற இச்சையினால அவனை ஸ்தோத்திரம் பண்றோமோ, அத மாதிரி விஸ்வகர்த்தாவான பெருமாளை கணக்க தியானம் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிருந்தோம்னா இத்தனை நாள் மோட்சத்துக்கே போயிருப்போமே. எப்படி அப்படியே நாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு ஐயோ இது தெரிஞ்சு இந்த சாஸ்திரம் சாஸ்திரார்த்தம் தெரிஞ்சு அனுஷ்டிக்காம இருக்கிறோமேன்னு தோணும் எல்லாருக்கும். ஆதரேன ஏதா, அதனால இந்த மாதிரி கிரந்தங்கள் எல்லாம் வாசிக்கிறதுல சுவாமி தேசிகன் எங்கெங்கேந்தோ எடுத்து நம்மளுக்கா அனுகிரகிக்கிறார் பாருங்க. ஆதரேன யதாஸ்தௌதி என்ன ரொம்ப மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஸ்லோகங்கள் பார்க்கச்ச ஒரு பக்கத்துல சந்தோஷமா இருக்கு, ஒரு பக்கத்துல கஷ்டமா இருக்கு. என்னடா அது எத்தனையோ ஆனா அனாராதித கோவிந்த சரணாம்போருகத்வயா அங்க நித்தியானுஷ்டானத்துல காலங்கிறதால ஏந்த உடனே பிரார்த்தனை நிர்வேதன காரிக்கையில சொல்ல வேண்டிய காரிக்கை, எத்தனையோ ஜென்மங்கள் நான் திருவாராதனம் பண்ணாம இருந்துட்டேனே அப்படின்னு நம்ம மனசால வருத்தப்பட வேண்டிய ஒரு ஸ்லோகங்கள் எல்லாம் பிரார்த்தனை நிர்வேத காரிக்கையில சாதிக்கிற அனாரா இப்படியே காலங்கள் கழிஞ்சுடுத்தே அப்படின்னுட்டு அவன் வந்து அக்னியில விழுந்த புழு மாதிரி துடிக்கணும் அவன் அப்படின்னு தன்னை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அனுசந்தானம் பண்ணுங்கன்னு சாதிக்கிறார். அங்க எவ்வளோ இத பெரியவா நம்மளுக்கா எவ்வளோ அனுகூலங்கள் பண்ணி வச்சிருக்கா. அதை வெறும நம்ம இப்ப அதை எடுத்து வாயால சொல்றோமே, இதுதான் வாக் தர்ம, இதுதான் வந்து வாக்யஜ்ஞேன அர்ச்சிதோ தேவ பிரியதாம் மே ஜனார்தனா. உபன்யாசத்தெல்லாம் முடிச்சுட்டு சில பேர் இந்த லைனை சொல்லுவா, அது என் வாக்யஜ்ஞம் பண்ணியிருக்கேன், இந்த வாக்யஜ்ஞேன அர்ச்சிதோ தேவ பிரியதாம் மே ஜனார்தனஹான்னு சொல்லி முடிப்பா உபன்யாசத்தை சில பேர். சா ஜிஹ்வாயா ஹரிம் ஸ்தௌதி, அதுதான் நாக்கு எது ஹரியை ஸ்தோத்திரம் பண்ணுகிறதோ, இல்லை என்றால் அது பாம்புக்கு சமமானது. சா ஜிஹ்வாயா ஹரிம் ஸ்தௌதி இத்தியாதிஷு பிரசித்தாம் சுவசக்கியாம் வாசிக்கையும் பரிச்சரியாம் கணிஷ்யாமி இத்தியாக. என்னால முடிஞ்ச அளவுக்கு வாசிக்க கைங்கரியத்தை அடியேன் பண்றேன். பரிச்சரியா பகவத் பரிச்சரியாயாம் ஆக்யாபயந்தியான் லக்ஷ்மி சாதிச்சங்க சொல்றாரு. பரிச்சரியான கைங்கரியம்னு அர்த்தம். வரீவசியா அப்படின்னு இன்னொரு சப்தம் இருக்கு, வரீவசியா எல்லாம் ரொம்ப அழகழகான சப்தங்கள், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். வரீவசியா கைங்கரியம்னு ஒரே சப்தத்தை சொல்லிட்டு இருக்கோமே, என்ன பரிச்சரியா அப்படின்ற ஒரு சப்தம் இருக்கு, வரீவசியான்னு ஒரு சப்தம் இருக்கு. இதெல்லாம் கூட நம்ம உபயோகப்படுத்த தெரிஞ்சுக்கணும். பெருமை ரெண்டு தடவை உபயோகப்படுத்துங்கோ அந்த சப்தம் வந்து ஃபெமிலியர் ஆயிடும். வாட்ஸ்அப்லயும் அதுலயும் நம்ம எதோ போடுறோமே, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வரீவசியா அப்படின்னு போட்டு இன்னொருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்பெல்லாம் நம்ம வந்து நிறைய சப்தங்கள் எல்லாம் பரப்பிட்டே இருந்தோம்னா ரொம்ப சம்ஸ்கிருதம் இன்னும் சரளமாகும். ஒரு நாளைக்கு ஒரு 50 சப்தத்தை கஷ்டமான சப்தத்தை டீச் பண்றது அப்படின்னு வச்சுக்கணும். சா ஜிஹ்வாயா ஹரிம் ஸ்தௌதி இத்தியாதிஷு பிரசித்தாம் ஸ்வசக்யாம் தன்னால முடிஞ்ச அளவுக்கு வாசிக்கையும் பரிச்சரியாம் கரிஷ்யாமி இத்தியாக ஸ்தோஷ்யாமி இதி பரமார்த்த குண வர்ணனேன சேவிஷ்யே இதி பாவஹா. பகவத் விஷயத்துல எவ்வளோ வசதி சொன்னாலும் அது யதார்த்தமா தான் இருக்குமே தவிர அயதார்த்தமாக இத லௌகிக்க நிருபன ஒரு ராஜாவை வர்ணிக்கச்ச ஏத்தி சொன்ன இல்லாததெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்குமே. அந்த பொய்யெல்லாம் சொல்லணும், சொல்ல மாட்டேன்னு சாதிக்கிறார் பாருங்க நம்மாழ்வார். பாரில் ஒரு பற்றையை பச்சை பசும் பொய்கள் பேசவே அப்படின்றார். எவ்வளோ நிகிருஷ்டமா சாதிக்கிறார். பாரில் ஒரு பற்றையை பச்சை பசும் பொய்கள் பேசவே அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் விட்டுட்டு என்ன பரமார்த்த குண வர்ணனேன இருக்கிற குணங்களை வர்ணிச்சாலே
அது இருக்கிறத இருக்க இல்லாதத நம்மளால வர்ணிக்கவே முடியாது பகவத் விஷயத்துல அப்படின்னு தாத்பரியம். எவ்வளவு சொன்னாலும் அதான் அர்த்தம். சேவிஷியே கைங்கரியம் பண்றி சேவை சேவா, இதுவும் ஒரு சப்தம். சேவா வரிவ அது சேவான்ற சப்தம் எல்லாரும் தெரிஞ்சுட்டு இருக்கா கைங்கரியம்ன்ற அர்த்தத்துல. சேவிஷியே பரிசரிஷியே சேவிஷியே வரிவசியாம் கரிஷியே அப்படிலாம் சங்கல்பம் பண்ணிக்கிச்ச பகவத் கைங்கரியம் கரிஷியே அப்படின்னு சொல்றதுக்கு பகவத் கைங்கரியம் அப்படின்னு பகவத் சேவா பகவத் வரிவசியாம் சிகேரிஷு பண்ணுபவன பண்ண விரும்புடையவனாக அடியேன் அப்படின்லாம் கூட நம்ம சங்கல்பத்துல அது ஏதோ எழுதி வச்சதையே சொல்றது எதனால என்ன நம்மளுக்கு தெரியாததுனால. அதுக்கப்புறம் சங்கல்பத்துல நம்ம நம்ம சம்ஸ்கிருதாளா இருந்தா என்ன விசேஷத்தா என்ன எவ்வளவு வேணுமோ சேர்த்துட்டு நல்லா பெரிய சங்கல்பம் பண்ணலாம். அது மாதிரி எல்லாம் சங்கல்பங்கள் தான் இருக்கே. ஏன்னா நம்ம சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுட்டோம்னா நம்ம இஷ்டம் தான் சங்கல்பம் நல்லா பண்ணிக்கலாம் தாராளம். அதெல்லாம் பிராசீன வழக்கம் இல்லை அப்படிலாம் அதெல்லாம் சொன்னாள்னா அதெல்லாம் அவளுக்கே நம்ம சொல்றது அதிகம் தப்புன்னு தெரியும். அவளுக்கே சொல்ற அவளுக்கே தெரியும். அதனால நீங்க சம்ஸ்கிருதம் கத்துக்கணும் எல்லாரும். ததாச்ச திரமிட பாஷ்யம் நாசதா ஸ்துதி ருபபத்யதே இதி இல்லாதத சொல்றதுனால ஸ்தோத்திரமே ஆகாது. அது அசதா ஸ்துதி உபபத்தியதே திரமிட பாஷ்யம் ஆகுஷ்ட வரதாச்சாரியாக வரதாச்சாரியா நீங்க வந்து நடாதுரம் மழை சாதிக்கிறேன். கதமசதா குணேன கதித்தேன நுதிர்பவதி இதி கதமசதா குணேன கதித்தேன நுதிர்பவதின்னு ஏதோ ஸ்லோகத்தினுடைய உத்தரார்த்தம் கடைசி பாதம். இல்லாத குணங்களை சொல்றதுனால எப்படி நமனம் பெருமாள் விஷயத்துல ஆகும்? அதுக்கு தாத்பரியம் என்னன்னா இல்லாத குணம் கிடையாதுன்னு. கதம் அசதா குணேன கதித்தேன நுதிர்பவதி அப்படின்னா இல்லாத குணங்களை ரெண்டு அர்த்தம் சொல்லணும். கதம் அசதா குணேன கதித்தேன நுதிர்பவத்தின்னா இல்லாத குணங்களை சொன்னா அது வணக்கம் வணக்கம் செலுத்ததாக ஆகாதுன்னு ஒரு அர்த்தம். இல்லாத குணங்களை சொல்லி எப்படி பெருமாளை சேவிக்க முடியும்? சேவிக்க முடியாது. இருக்கிற குணங்களை தான் சொல்ல முடியும். அவர்கிட்ட இல்லாத குணங்களே இல்லைன்னு அர்த்தம். தோஷமாக நம்ம சொல்ல போறோம் குணங்கள் தானே. அது எதுவா இருந்தாலும் நீங்க இஷ்டம் எவ்வளவு குணங்கள் சொல்லிட்டு போகோ அது குறைவா தான் இருக்கும். முக்கிய விருத்தியோபச்சார விருத்தியாவா கசித் குணசி அனபிதானே ஸ்துதித்வம் நசியாதி பாவா. முக்கிய விருத்தினாலேயோ உபச்சார விருத்தினா லட்சணையினாலேயோ கசித் குணசி அனபிதானே ஒரு குணங்களை சொல்லாம இருந்தா ஸ்துதித்வம் நசியா பெருமாளுடைய குணங்களை சொல்லணும். அது முக்கிய விருத்தியா இருக்கலாம் லட்சண தாத்பரிய அது லட்சணாவிருத்தியா இருக்கலாம் தாத்பரிய விருத்தியா இருக்கும் வெஞ்சனா விருத்தியாவும் இருக்கும். ஏன்னா சில பேர் வந்து இந்த குணவிருத்தி அண்ட் முக்கிய விருத்தி ரெண்டுதான் சொல்றா இங்கெல்லாம். ஆனா முக்கிய விருத்தி குணவிருத்தி வாட்சிய விருத்தி எல்லாம் இருக்கு. அது சாரி லட்சணா லட்சணா தாத்பரிய விருத்தி வெஞ்சனாவிருத்தி அப்படின்னு நாலு விருத்தி சில பேர் சொல்றா. தாத்பரிய விருத்தி வேற இல்ல வெஞ்சனாவிருத்தி தான் அது அப்படின்னு இன்னும் சில பேர் சொல்றா. அப்படியா மூணு விருத்தி ஒத்துக்கிறவா ரெண்டு விருத்தி ஒத்துக்கிறவான்னு உண்டு. கஷ்டச்சித் குணசி அனபிதானே ஸ்துதித்வம் நசியாதிதி பாவா. புண்ணியவச்சின்ன குணாபிதானம் ஹி ஸ்தோத்திரமாகும் நீதி விதா. குணியில இருக்கக்கூடிய குணங்களை சொல்லுவதுதானே ஸ்தோத்திரம் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். புண்ணியவச்சின்ன குணாபிதானம் குணிநிஷ்ட குணாபிதானம்னு சொல்லுவா. புண்ணியவச்சின்ன அந்த குணி குணமோ குணவானான அந்த பெருமாள் இருக்காரே அவரிடத்தில் இருக்கக்கூடியன்றத அவ சின்ன சப்தம் சொல்லும். குணாபிதானம் ஹி ஸ்தோத்திரமாகும் நீதி விதா. சர்வேஸ்வரேஸ்வர கிருஷ்ணா ரோச்சதே இது பண்டிதை ததாபி சொல்பமே உக்தம் பூதார்த்தே கதமா ஸ்துதி. இதுதான் அடைய முதல்ல சொன்னேன். சர்வேஸ்வரேஸ்வர கிருஷ்ணா சர்வேஸ்வரேஸ்வரனான கிருஷ்ணன் எது பண்டிதை புரோச்சதே எது பண்டித்தால் அவனை ஸ்தோத்திரம் பண்ணுவதாக இருந்தால் ததாபி சொல்பமே உக்தம் அப்படி இருந்தா கூட கொஞ்சம் தான் சொல்லியிருக்கான்னு அர்த்தம். ஏன்னா பூதார்த்தே கதமா ஸ்துதி இருக்கிற விஷயத்துல ஸ்தோத்திரம் என்னத்துக்கு? இருக்கிற விஷயத்துல ஸ்தோத்திரமே ஆகாது. அது இருக்கிற விஷயத்த இருக்கிற மாதிரி சொல்றது ஸ்துதி ஆகாது அப்படின்னு இன்னொருத்தன். பூதார்த்தே கதமா ஸ்துதி இத்தியாதிகம் தூ. இப்படி சொல்ற அர்த்தத்துக்கு என்ன அர்த்தம்னா குணாரோபணேன வசனம் ஸ்துதி இது லோக திருஷ்ட பிரகாரேன வச்சு. அது லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் குணியில இருக்கிற குணத்தை ஆரோபணம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்றதுன்னு சில பேர் சொல்றாளே அது அந்த அதை மனசுல வச்சுட்டு சாதிச்சாருன்னு அர்த்தம். குணிநிஷ்ட சுவாமி அதுக்காகவே குலத்தாழ்வான் சாதிக்கிறார். ஸ்தோதாரம் இல்ல ஸ்தோத்திரம்னா என்னன்னா
வந்து இல்லாததையும் சேர்த்து சொல்றது, இல்லாத குணங்களை எல்லாம் சேர்த்து சொல்றது அப்படின்னா அது பெருமாள் விஷயத்துல பொருந்தாது. அதுதான் ஸ்தோத்திரம்னா என்னன்னா ஐ இல்லாத விஷயங்களையும் சேர்த்து ஒருத்தர் இடத்துல சொல்றதுதான் ஸ்தோத்திரம் அப்படின்னா. ஏன்னா நம்ம ஸ்தோத்திரம்னா லோகத்துல அப்படிதான் சொல்றோம், என்ன பெருசா அவனை போய் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வர அப்படின்றான். அவனா என்ன அர்த்தம், இல்லாத குணங்களை ஏறிட்டு சொல்றது. அதிரோப்பிய பணித்திகி சாத்தருகி வந்தியாத்வயி சம்யக் சத்வகுணாபிவர்ணனமகோ கதம் தாதிருஷி வாக் வாசஸ்பதினாபி சக்கிய ரச்சனா துவத் சத்குணார்னோ நிதௌ என்பதாக ஸ்ரீ ஸ்தவத்துல சாதிக்கிறார். அதாவது அந்யத்ர ஹ்யசதோதிரோப்பிய பணித்திகி ஸ்தோத்திரம் நாம கிமாமனந்தி முனையா எத்யன்யதீயான் குணான் ஹ்யன்யத்ர ஹ்யசதோதிரோப்பிய பணித்திகி சா தரிஹி வந்தியாத்வயி. அப்படி கணக்க இல்ல இல்லத்திர இன்னொரு இடத்துல இல்லாத குணங்களை இன்னொரு இடத்துல ஏத்தி சொல்றதுதான் ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திரத்திற்கு லட்சணம் சொல்லுவாராகில் அது ஹே தாயாரே உன் விஷயத்துல அது வேஸ்ட். அது ஏன்னா சம்யக் சத்வகுணாபிவர்ணனமோ புனஸ்தாதிருஷி அப்படி கணக்க அவன் மாத்தி இல்ல இல்ல இருக்கிற குணத்தை தான் வர்ணிக்கிறது தான் அப்படின்னு கணக்க சொல்லிட்டாள்னா அப்பவும் ப்ராப்ளம் தான். ஏன்னா வாக்வாசஸ்பதியா இருக்கிறவர் கூட இருக்கிற குணங்களை மொத்தத்தையும் சொல்ல முடியாது அப்படின்னு அந்த இடத்துல குலத்தாழ்வான் சாதிக்கிறேன். அந்த மாதிரி அந்த அந்த விஷயத்த குணாரோபேண வச்சனம் ஸ்துதிஹி இது லோக திருஷ்ட பிரகாரேன உச்சதே பூதார்த்தே கதமா ஸ்துதி. இருக்கிற விஷயத்துல என்ன ஸ்தோத்திரம் பண்றது, ஸ்தோத்திரமே பண்ண முடியாதுன்னு தாத்பரியம். ஸ்தோஷ்யாமீத்யத்ர பிரதான பூத்த ஸ்துதி பலம் சர்வசேஷி பூத்த ஸ்துத்யகாமீதி ஹிருதயம். ஸ்தோஷ்யாமீத்யத்ர பிரதான பூத்த ஸ்துதிக்கு பலம் வந்து சர்வசேஷி பூத்தமான ஸ்துத்யகாமி. யாருன்னு போய் சேரும்னா இந்த பன்றியே இந்த ஸ்தோத்திரம்ன்ற காரியம் பன்றியே இதனுடைய இது எங்க போய் சேரும்னா பெருமாளுடையத்துல போய் சேரும்னு அர்த்தம். ஸ்தோஷ்யாமீத்யத்ர பிரதான பூத்த ஸ்துதி பலம் பிரதானமான அந்த ஸ்துதியினுடைய பலம் சர்வசேஷி பூத்தமான ஸ்துத்யம் இருக்கே ஸ்துத்யமான சர்வசேஷி இருக்காரே அவரிடத்துல போய் சென்று அடையும் என்று ஹிருதயம். நகா பூர்வோக்த வித்யா சந்தான ஜாத்தானாம் நகான அஸ்மாக்கம் அர்த்தம். இப்படியா பகவத் விஷயத்திலேயே எப்போ எஸ்மின் அஸ்மன் மனோர்தபதா சகல சமேதி அஸ்மன் மனோர்தபதானா தன் குலத்தையும் சேர்த்துட்டு சாதிச்சார். அது பூர்வோக்த நகான்றதுக்கு தாத்பரியம் அஸ்மாக்கம்னு அர்த்தம். நகான்னா எங்களுக்குன்னு அர்த்தம். எங்களுக்குன்னா யாருக்குன்னா அந்த அவருடைய வழித்தோன்றல் இருக்காளே அவளை சொல்றார். அப்படி வித்யாசந்தான ஜாத பூர்வோக்த வித்யாசந்தான ஜாத்தானாம் எத்வா சர்வதேச சர்வகாலவர்த்தினாம் சாத்விகானாம் இன்னொரு அர்த்தம் சாதிச்சிருக்கு. வெறுமை நாதமுனிகள் வம்சத்தை சேர்ந்தவாளுக்கு மட்டும்னு அர்த்தம் ஆயிடும். அது பூர்வோக்த வித்யாசந்தான ஜாத்தானாம் அப்படின்னு அர்த்தம் சொன்ன பூர்வோக்த வித்யாசந்தானம் எதிராக நாதமுனிகளுடைய வம்சத்தை சொல்றதா ஆறுது. அப்ப நகான்றதுக்கு அவ மட்டும் அர்த்தம்னு ஆயிடுமே. அது இல்லைன்னா இப்படி அர்த்தம் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்றவா எல்லாரும் சர்வதேச சர்வகாலவர்த்தினா சர்வதேசத்திலையும் சர்வகாலத்திலையும் இருக்கிற இந்த தேசத்துல இருக்கிறவாள் அப்படின்னு நியமம் இல்லாமல் அதை சங்கோச்சப்படுத்தி இந்த பாரத தேசத்துக்குள்ளேன்னு அர்த்தம் சொல்லிடக்கூடாது. இப்ப இல்ல எல்லாரும் அதான் பண்ணுவா. நம்ம என்ன வெளிதேசம் போறதே தப்புன்னு வச்சுட்டு இருக்கவா என்ன பண்ணுவா வேற. சர்வதேச சர்வகாலவர்த்தினாம் சாத்விகானாம் அப்படின்னா எல்லா தேசத்திலையும் எல்லா காலத்திலையும் இருக்கிற எல்லா சாத்விகாலும் யாரெல்லாம் ஸ்தோத்திரத்னத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறாளோ அங்க நகான்னு வந்த அஸ்மாகம்னு அர்த்தம் வரும். அதுல அவள் ஆல்சோ இன்க்ளூடட் அர்த்தம். குலஜனம் ஆபதர்த்தம் சங்கிராஹியம் அயத்னலப்தம் அனுகூலோபாயம் இத்தியர்த்தா. குலதனம் குலதனம்ன்றது என்னதுன்னா ஆபதர்த்தே தனம் ரக்ஷியேத்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. ஆபத்துக்காக சில சமயத்துல தனத்தை சங்கிரகம் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி குலதனம்னா என்னதுன்னா அதுவும் எங்களுக்கு பெருமாளை தவிர வேற எதுவும் கிடையாது குலதனம் அப்படின்னு. குலதனம்னு சாதாரணமா என்னன்னா அதை வந்து தோண்டி புதைச்சு வைக்கிறது. யாருக்கு சொல்லணுமோ அவளை தோண்டினா இந்த இடத்துல புதையில வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பராமதிக்கிறது. ஆபத்காலீன தனம்னுட்டு உள்ள வைக்கிறது. ராஜாக்கள் தான் மூலபலம்னு ஒண்ணு வைப்பா.
மூலபலம்னாக்க என்ன அர்த்தம்னா வெளியில எல்லாருக்கும் தெரிஞ்ச தன்னுடைய படைகள் இருக்கே, நான்கு விதமான படைகள். அது தர ரிசர்வ்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, இப்ப கூட உண்டு ரிசர்வ் ஃபோர்ஸ். அந்த ரிசர்வ் ஃபோர்ஸுக்கு மூலபலம்னு பேரு. அந்த மாதிரி ரிசர்வ்டு மணி, இது திஸ் இஸ் நாட் ஃபார் எனி யூசேஜ் ப்ரெசன்ட்லி அப்படின்னு. ஏதோ ஒரு ஆபத்காலம் வந்ததுன்னா அந்த ஆபத்காலத்துக்காக வைக்கிற தனத்துக்கு குலதனம்னு பேர். அயத்ன லப்தம், அந்த ஆபதர்த்தம் சங்கிராஹியம், அயத்ன லப்தம், பிரயத்தனமே இல்லாம நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. வரப்போற சந்ததிகளுக்கு பிரயத்தனமே படாம கிடைக்கக்கூடியதுதான் குலதனம். எவ்வளவு அழகான மூணு குவாலிட்டி சொல்றார். அனுகூல உபாயம், அனுகூலமான உபாயம் அது, அது எப்பவும் பிரதிகூலம் பண்ணாது இந்த குலதனம். சோ ஆபதர்த்தம் சங்கிராஹியம், அயத்ன லப்தம், அனுகூல உபாயம், இது பெருமாளுக்கும் பொருந்தும். எந்த ஒரு ஆபத் காலத்திலையும் பகவத் ஸ்மரணம் பண்ணாக்க அது ஆபதர்த்தம், ஆபத்துல நம்மளை ரட்சிக்க கூடியது. அயத்ன லப்தம், பிரயத்னமே இல்லாமல் கிடைக்கக்கூடியது. அனுகூல உபாயம், அனுகூலமான உபாயமானது என்று குலதெய்வத்தம் அனத்தில் அனத்தில் அங்கனியம் ஆராத்தியம் உபாய நிர்வர்த்தகம் பலப்பிரதம் பலம் ச. அதை அங்கே வச்சுடுமாத, அது அங்க டச் ஆயிடுச்சு, அதை அதுல போய் அதுல கொட்டிட்டு வர இல்லையா, அதுக்கப்புறம் அசுத்தமான வஸ்து அது எல்லாத்துலயும் சேர்றது, அதை இங்க கொண்டு வைக்காத, அங்கே வச்சுடும். அனத்தில் அங்கனி ஆபதர்த்தம் குலதெய்வத்தம் சுக்குலதனம், ஆபதர்த்தம் சங்கிராஹியம். அதே மாதிரி பெருமாளும் ஆபத்காலத்துல மட்டும் இல்ல, சர்வபாப்பை பிரமுச்சதேன்றதாக நம்மளுக்கு எப்பவுமே ஆபத்து இருந்துட்டுதான் இருக்கு. சம்சாரிகளுக்கு எப்போ ஆபத்து இல்லாத சமயம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அது விபத சந்துன சஸ்வத் அப்படின்னு அது வேற பிரார்த்திக்கிறாள் குந்தி. எங்களுக்கு எப்பவும் கஷ்டமே இருக்கட்டும், விபத சந்துன சஸ்வத், எத்த எத்த ஜெகத் எத்த தத்திர ஜெகத்குரு பவதோ தரிசனம் எத் சாத் அபுனர்பவ தரிசனம் அப்படின்றதாக குந்தி வந்து பெருமாள்கிட்ட கேக்கச்சேன். எப்பவும் எங்களுக்கு சிரமத்தையே குரு பெருமாளே, அப்பதான் உன்னுடைய ஞாபகம் இருக்கும்னு சொல்றா. அதனால நம்மளுக்கு எப்பவும் ஆபத்தின்றது இருந்துட்டேதான் இருக்கு. அதுக்காக சங்கிராஹியம் எதுன, அதுதான் குலதனம். அது குலதனத்துக்கு என்னெல்லாம் குவாலிட்டிஸ் இருக்கோ அது பெருமாளுடைய இருக்கு. அயத்ன லப்தம், எங்களுக்கு அது அதாவது அஸ்மத் குலதெய்வ நகா அப்படின்னு சொன்னா எங்களுடைய வம்சத்துக்கு அயத்ன லப்தம்னு தாத்பரியம். எங்களுக்கு எல்லாம் பிரயத்னமே படாம கிடைக்கக்கூடியது பெருமாள் அப்படின்னு தாதவரிகள் வம்சத்தை சேர்ந்தவர்களுக்காங்க. சொட்டை குலத்தார் யார் எவரேனும் உளரோன்னு கேட்ட மாதிரியாக சொட்டை குலத்தார் இருந்தாக்க அவர் விஷயத்துல பெருமாளுக்கு ரொம்ப பிரீத்தி அதிகம். அப்பதான் அவர் வந்து வேற என்கிட்ட ஸ்பிருகை இல்லாம மத்த இடத்த கவனிப்பார் அப்படின்றதாக குருகை காவலப்பன் சொன்னதாக நம்ம கவனிக்கிறோம். குலதனம் குலதெய்வத்தம் அனதிலங்கனீயம் ஆராத்தியம் உபாய நிர்வர்த்தகம் பலப்பிரதம் பலம் ச. குலதெய்வத்தம் சப்தத்துக்கு அர்த்தம் எழுதுறார். ஆனா அது குலதெய்வத்தம்ல தா புல்ல போடவும் தவறி போயிருக்கு, அதை சரி பண்ணிக்கு. அனதிலங்கனீயம் which can never be overruled by anyone. அனதிலங்கனீயம், அதை விட்டுட்டு போக முடியாது. ஆராத்தியம், பிரதிதினம் ஆராதனம் பண்ண வேண்டிய வஸ்து. உபாய நிர்வர்த்தகம், நம்ம அனுஷ்டானம் பண்ண வேண்டிய உபாயங்களை பூர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடியது, அதாவது உபாயமாகவும் இருக்கும் அதுவேன்னு சொல்றோம் இல்லையா, உபாயமாகவும் இருக்கும்னு சொல்றோமே. அந்த உபாயம்னா என்ன அர்த்தம், உபாயத்தை சாத்தியோபாயத்தை நிர்வர்த்தகம் என அது நம்ம சாதிக்க வேண்டியது, பக்தி பிரபத்தி இத்தியாதிகள், அதுல வந்து அதை முடிச்சு கொடுக்க கூடி முடிச்சு கொடுக்கும் நமக்கு பகவத் சங்கல்பம் தானே முடிச்சு கொடுக்கும். அதனால அது குலதெய்வத்தம். அப்புறம் பலப்பிரதம், பலனை கொடுக்கக்கூடியது, அதுவே பலமாகவும் அமையக்கூடியது, இதுதான் குலதெய்வத்தம். அது எது எங்களுக்கு எதிரான பெருமாள் தான். தத் உக்த பிரகார பரத்வ சௌலபிய பரமாவதி பூதம் தத் குலதெய்வத்தம் தத் அப்படின்னா தத்துனா என்னன்னா அது அதுக்கு சொல்ற பரத்வ சௌலபிய பரம் சௌலபிய பரமாவதி பூதம். முன் சொன்னபடி பரத்துவமும் இருக்கு சௌலபியமும் இருக்கு,
பரத்துவம் இருந்தா சௌலபியம் இருக்கிறது இல்ல, சௌலபியம் இருந்தா பரத்துவம் இருக்கிறது இல்ல. சாதாரணமா நிசர்க பின்னாஸ்பதம், இது ரெண்டும் ஒரு இடத்துல சேர்றது கஷ்டம். ரொம்ப உயர்ந்தவர் அவர் அப்படின்வா, சௌலபியமே இருக்காது, ரொம்ப பட்டாட்டோபத்தோட இருப்பார். அதி சௌலபியம் இருக்கும், பரத்துவம் இருக்காது. இவருண்ட பரத்துவம் இல்லாததுனால சௌலபியம் பிரயோஜனம் இல்லை, அவருண்ட பரத்துவம் இருந்து சௌலபியம் இல்லாததுனால பரத்துவம் பிரயோஜனம் இல்லை. அப்படி இருக்கும் லோகத்துல. ஆனா பகவத் விஷயத்துல ரெண்டும் இருக்கும், பரத்துவம் சௌலபியம். நிர்வர்த்தகம், அது சௌலபிய பரமாவதி பூத்தம், அதுக்கும் எதிரான பரமாவதி, அது அதனுடைய எல்லையில இருக்கக்கூடியது. பாதசிய அரவிந்தத்துவ ரூபனேன, பாதாரவிந்தம்னு பாதத்துக்கு அரவிந்தத்துவம் சொல்ற பாதம் என்னதுடான்னா அது ஒரு லோட்டஸ் என்று ரூபணம், அதாவது பர்சானிபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். பாதசிய அரவிந்தத்துவ ரூபனேன லக்ஷ்மி கரகிரகண யோகியத்துவ காந்தி சௌரபிய சௌகுமாரியாதிகம் வெஜ்ஜதி. அதுல இருந்து என்ன தெரியுது, அரவிந்தத்துவம்னா அரவிந்தத்துல என்னென்னலாம் இருக்கு, மார்த்தவம் இருக்கு, அப்புறம் அதுல ஒரு தேஜஸ் இருக்கு, அதுல வாசனை இருக்கு, சுகுமாரமா இருக்கு. அதனால லக்ஷ்மி கரகிரகண யோகியத்துவ, அதனால சௌகுமாரியம்ன்றதுதான் மார்த்தவம். அந்த லக்ஷ்மி கரகிரகண யோகியத்துவ, அது வந்து லக்ஷ்மியினுடைய கையும் ரொம்ப சாஃப்ட், அந்த சாஃப்டான கரங்களை பற்றுவதற்கு சாஃப்டான கரம் இருந்தால் நன்னா இருக்கும். அதனால லக்ஷ்மி கரகிரகண யோகியத்துவ காந்தி சௌரபிய சௌகுமாரி ஆதிக்கம், அதெல்லாம் அந்த சரணாரந்த பாதசிய சரணாரந்த அதுல சரணாரந்தத்துல இருக்கு. ஏன்னா லக்ஷ்மி கரத்தினால, லக்ஷ்மி தன்னுடைய கரங்களால கிரகணம் பண்ணுவதற்கு யோக்கியமான ஒரு மார்த்தவ, அதுல மார்த்தவம் இருக்கு, சௌகுமாரியம்னு அர்த்தம், சௌகுமாரியம் இருக்கு, சௌரபியம் வாசனை இருக்கு, அதுல ஒரு காந்தி இருக்கு, அதனால விடவே முடியறது இல்லை அவளாலன்னு அர்த்தம். க்ஷணே, அதாவது க்ஷணே க்ஷணே புதுசு புதுசா இருக்கணும் என்னைக்குமே வஸ்து, ஒவ்வொரு க்ஷணத்துல மாறிட்டு இருக்கணும் அழகு, அதுதான் யௌவனம்ன்றது. அது நித்திய யௌவனம் பெருமாளுக்கு இருக்கிறதுனால அந்த சரணாரவிந்தத்துல அந்த தேஜஸும் அந்த சௌகுமாரியமும் அந்த சௌகந்தியமும் இருந்துட்டே இருக்கிறதுனால லக்ஷ்மி கரகிரகண யோக்கியத்துவம் இதுல இருந்து வெஜ்ஜியதே தெரியறது. சுவாமி தேசிகனுக்கு அந்த மாதிரி புரியறது, புருஷேஷ் புருஷேஷ் புருஷே புருஷே புஷ்கரேக்ஷணி என்பதாக ஒரு வச்சனமும், புஷ்கரேக்ஷணஹா அவருக்கு கண் எல்லாமே தாமரைதான்ற நம்மாழ்வார். அப்புறம் அவர் ஒரு பெருமாள் ஒரு தட்டாகமாக வர்ணிக்கிறார், நிறைய தாமரை மலர்ந்த தட்டாகமாக வர்ணிக்கிறார். அவருடைய திருப்பாதங்கள் என்ன, திருக்கண்கள் என்ன, எல்லாமே தாமரை தான் அப்படின்னு சாதிக்கிறார். இதன்கே புண்டரீகாக்ஷன்ற அந்த வச்சனம், எது எடுத்தாலும் நம்மளுக்கு திவ்ய பிரபந்தத்துல எல்லாத்துக்கும் பிரமாணம் இருக்கும். ஜிதந்தே புண்டரீகாட்ச, அந்தத்துல புண்டரீகாட்சத்துவம், எஸ்ட தேவோ மயா திருஷ்ட புரா பத்மாயதே க்ஷணஹா மத்ஸ்யா கமலலோச்சனஹா மகாவராஹ ஸ்புட பத்மலோச்சனஹா ராமோ ராஜீவலோச்சனஹா இத்தியாதி பிரசித்தம் அனுகிரகசீலத்துவ பூர்ணத்துவ வியஞ்சகமாக அரவிந்த விலோச்சனசிய. அதாவது பாதாரவிந்தம்னு பாதத்தை அரவிந்தமா சொன்னார், அரவிந்த லோச்சனம்ட்டு கண்களையும் தாமரையாக சாதிக்கிறார். இத்தனை பிரமாணங்களை முன்னிட்டு கொண்டு புருஷேஷ புருஷேஷ் புருஷே புஷ்கரேக்ஷணே, அது புஷ்கரேக்ஷணே இருக்கணும், அது மாறிடுது புருஷே புஷ்கரேக்ஷணே. ஜிதந்தே புண்டரீகாட்ச, இதான் ஜிதந்தே ஸ்தோத்திரம் ஆரம்பமே, ஜிதந்தே புண்டரீகாட்ச ஜிதந்தே விஸ்வபாவனன்னு ஆரம்பிக்கும். அதாவது இது வந்து க்ஷீராப்திசாயியான பெருமாளுக்கு ஏகதர் திதர் திருதர்ன்ற மூணு மகர்ஷிகள் எப்பவும் இந்த ஸ்தோத்திரங்களை பஞ்சகால பராயணாலா இருந்துட்டு பஞ்சஜிதந்தே அங்க சேவிச்சுட்டு இருக்கா. அத நாரதர் எப்போ ஒரு தடவை கேட்டுட்டு அத வந்து எனக்கு அனுகிரகிக்கணும்னு கேட்க அவாளிடத்துல உபதேசம் பண்ணிட்டு வந்து பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ற, பிரம்மா பௌராணிகரான புராணத்துல எல்லாம் வர அளவுக்கு அத மத்த மகர்ஷிகளுக்கு சாதிக்கிறார்ன்றதாக மகாபாரதம் சொல்றது. இதெல்லாம் மகாபாரதத்துல இருக்கிற விஷயம், மகாபாரதத்துல ஜிதந்தே புண்டரீகாட்சன் அத பத்திய உல்லேகங்கள் இருக்கு. இது வேத வச்சனம் மாதிரி
வேதம் எப்படி அபௌருஷேயமோ அந்த மாதிரி இந்த ஜிதந்தே புண்டரீகாக்ஷன்ற ஸ்லோகங்கள் அபௌருஷேயம்னு சொல்றான். எஸ் அதுக்காகவே மதுராந்த சுவாமி அதுக்கு வியாக்கியானம் பண்ணி மதுராந்த சுவாமியுடைய வியாக்கியானத்துல அதுக்கு அபௌருஷேயத்தமும் சமர்ப்பிச்சிருக்க. எஸ்ட தேவோ மயா அதிருஷ்டா புரா பத்மாயத்தே க்ஷணா என்று பத்மாயத்தே க்ஷணம் பத்மத்தை போன்ற ஆயத்த தீர்க்கமான கண்களை உடையவன் மத்ய கமலலோச்சனா மத்யாவதாரத்தை பத்தி சொல்லச்ச கமலலோச்சனஹான்னு கமல கண்டுபிடிச்சிடுறா தாயார். எதுவா இருந்தாலும் இந்த பாரு இங்க இருக்காரு பாரு இங்க ஒழிஞ்சிட்டு இருக்காரு பத்தியா இங்க நானும் வரேன் பார் அப்படின்ட்டு எதை வச்சுடா கண்டுபிடிக்கிறானா கமலலோச்சனஹா மகாவராஹா ஸ்புடபத்மலோச்சனஹா என்னதான் மகாவராஹ அவதாரம் எடுத்தாலும் கூட கண்ணை வச்சு கண்டுபிடிச்சிடுற சுவாமின்னு ஸ்புடபத்மலோச்சனஹான்னு அப்படி வியாக்கியானம் பண்ணுவாத. ராமோ ராஜீவலோச்சனஹா என்று தசரதருடைய வாக்கியம் இத்தியாதிஷு பிரசித்தம் அனுகிரகசீலத்துவ பூர்ணத்துவ வெஞ்சகமாக அனுகிரகசீலத்துவம் பூர்ணத்துவம் என்னன்னா அரவிந்த விலோச்சனசிய அப்படின்னு அது என்ன பண்றதுன்னா கண்களால அப்படி தாமரை கண்ணன் கண்களால் நோக்க அப்படி தாமரை கண்களால பார்க்கணும் அப்படின்றது வச்சனம். விலோச்சனம் எஸ் எஸ் ஆஹா அது அரவிந்தவத்து விலோச்சனம் எஸ் அதுல இருந்து அனுகிரகசீலத்துவம் பூர்ணத்துவம் ஒரு பூர்ணத்துவம் இருக்கு அப்படின்னா தாமரையில பாருங்கோ அப்படியே ஒரு புஷ்பத்துல ஒரு பூர்ணத்துவம் தெரியும் அப்படியே மலர்ந்திருக்கும் அடர்ந்திருக்கும் அந்த நேர்த்தியான அடர்த்தியான அனுகிரகசீலமான அந்த கண்களை சொல்லுவதற்காக அரவிந்த விலோச்சனசிய அந்த நேர்த்தி புஷ்பத்துல இருக்கு அடர்த்தி இருக்கு டென்சிட்டி இருக்கு மத்த புஷ்பங்கள்லாம் வலவலன்னு இருக்கும் அந்த மாதிரி இல்லாம இது டென்ஸா அந்த பூர்ணத்துவம் அப்புறம் அனுகிரகசீலத்துவம் இதெல்லாம் தெரியறதுக்காக அரவிந்த விலோச்சன என்ற சப்தத்தை சாதித்தார். அரவிந்தவத்து சௌமியம் விலோச்சனம் எஸ் சா ததோக்தகம் அரவிந்தம் எப்படி சௌமியமோ அந்த மாதிரி விலோச்சனம் யாருக்கு சௌமியமோ அப்படிப்பட்டவரான அந்த பெருமாள் மம யோகினாம் மகத்திக்குலே ஜென்ம சதாச்சாரிய ஸ்வீகரணம் உபகாரகேஷு பிராவண்யம் ததபிமத சிகீர்ஷையா வீச்சீதரங்க விருத்தி கிரமேண பிராரிப்சித பரமாத்மஸ்துதௌ சங்கல்பஸ்ச பகவத் கட்டாட்ச விசேஷஸ்ய பலமிதி பாவகா எதிரா இந்த கட்டாட்சத்தினால என்ன பலிச்சுது சுவாமின்னு தேவரி இருக்கு தேவரி இப்படி அரவிந்த விலோச்சனசேன அந்த பெருமாளுடைய அழகான அந்த திருநாமத்தை எப்படி அப்படியே கத்கதமான சுரத்தோட சாதிக்கிறீரே இதுக்கு என்ன சுவாமின்னு தேவரி இருக்கு பலம் கிடைச்சதுன்னு கேட்டால் நான் வந்து ஒரு மகத்தான யோகிகளுடைய குலத்துல ஜென்மம் அதாவது அப்பேற்பட்ட நாதமுனிகளுடைய வம்சத்துல நான் பிறந்திருக்கேன் அது ஒரு பெரிய பலன் அந்த சதா அது கட்டாட்சத்துல பரம பகவத் கட்டாட்சத்துக்கு சதாச்சாரிய ஸ்வீகரணம் நல்ல ஒரு ஆச்சாரியரை ஸ்வீகரித்திருக்கிறேன் உபகாரகேஷு பிராவண்யம் அதனால என்ன தெரியுது உபகாரம் பண்ணவாள் விஷயத்துல ஒரு நம்மளுக்கு ஒரு பக்தி பாவம் ததபிமத சிகீர்ஷையா அவளுக்கு பண்ண வேண்டிய கைங்கரியம் பண்றதுக்கான புத்தி வீச்சி தரங்கவர்த்தி கிரமேண பிராரிப்சித பரமாத்ம ஸ்துதௌ சங்கல்பஸ்ச இப்போ அப்புறம் வீச்சி தரங்க விருத்தி கிரமேணன ஒண்ணுக்கு ஒன் ஆஃப்டர் அனதர் தரங்கங்கள் வந்துட்டே இருக்கு அந்த மாதிரியாக ஆரம்பித்த ஸ்தோத்திரத்துல அவர் பகவத் சங்க அந்த அரவிந்த விலோச்சனசியான்னு சொன்ன அந்த கட்டாட்சத்தினால அவருடைய சங்கல்பம் மனது தெரியுது இந்த ஸ்தோத்திரத்தை முடிக்கணும்னுட்டு அது மாதிரி பகவத் கட்டாட்ச விசேஷத்தை இதெல்லாம் பலம் அவர் இந்த பையன் இந்த குழந்தை ஆரம்பிச்ச இந்த ஸ்தோத்திரத்தை முடிக்கணும்னு பெருமாளுடைய அபிலாஷை அதே மாதிரி நல்ல சதாச்சாரியர் கொடுத்தது அவளுக்கு உபகாரக அந்த அந்த சதாச்சாரிய ஸ்வீகரணம் உபகாரகேஷ பிராவண்யம் அந்த உபகாரகால் இது வந்து அனாதியா போக போற ஒரு பெரிய சம்பிரதாயம் இது அதுக்கு உபகாரம் பண்ணவாள் விஷயத்துல இருக்க வேண்டிய பிரீத்தி அடியனுக்கு இருக்கு அந்த பிரீத்தியை கொடுத்ததும் அவர் தான் அது அவர் அவருக்கு அபிமத்தமான சிகீர்ஷை அவர் தனக்கு தான் நான் என்ன ஆசைப்படணுன்றதையே அவர் தான் நிர்ணயம் பண்றார் அதனால இந்த ஸ்தோத்திரத்தை ஆரம்பிச்சு முடிக்க போறது இதெல்லாம் அந்த அரவிந்த விலோச்சனன்ற அந்த சப்தத்தினால கிடைக்கிற கட்டாட்ச அது அவருடைய கட்டாட்ச விசேஷத்தினுடைய பலன் உக்தம்ச மோக்ஷ தர்மே மோக்ஷ தர்மத்துல சொல்லப்பட்டிருக்கு ஜாயமானம் ஹி புருஷம் எம் பசியன் மதுசூதனா சாத்விக சத் விஜ்ஞேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா ஜாயமானம் புருஷனை யார் ஒருத்தன் மதுசூதனனை பார்க்கின்ற மதுசூதனஹா ஜாயமானம் புருஷம் எம் பசியேத் யாரை மதுசூதனன் கட்டாட்சிக்கிறானோ மதுசூதன சப்தத்தினாலே ஹயக்ரீவர்னு தெரியும் ஆ ஜாயமானம் ஹி புருஷம் எம் பசியன் மதுசூதனா சாத்விக சத் விஜ்ஞேயா அவனை சாத்விகன் என்று தெரிந்து கொள்ளும் சவை மோக்ஷார்த்த சிந்தகா அவன்தான் மோக்ஷத்தை சிந்திப்பவனாக இருப்பான்
சதன்ய திருஷ்ட கோச்சரத்தை தோஷ உக்தா, அவனை காட்டிலும் மற்றவர்களால் பார்க்கப்பட்டவர்களுக்கு தோஷமானது சொல்லப்பட்டிருக்கிறது. வேற தேவதாந்திரங்கள் பார்த்துட்டா தோஷம் சொல்லப்பட்டிருக்கு. பசியத் ஏனம் ஜாயமானம் பிரம்மா ருத்ரோதவா புனா ரஜசான்னு இருக்கணும். ரஜசா தமசா சாஸ்திய மானசம் சமவிப்ளுத்தம் சஜசான்னு தவறி போய் வந்திருக்கு. ரஜசா ரஜசா ரஜஸ்னாலையும் தமசினாலையும் அவனுடைய மனசானது எப்பொழுதும் மூடப்பட்டிருக்கும். ரஜோகுணத்தினாலையும் தமோ குணத்தினாலையுமே மூழ்கி இருக்கும் அவனுடைய மனசு. அவனுக்கு நல்ல எண்ணங்களே வராது. அப்படி பசியத்தியேனம் ஜாயமானம் எதி பிரம்மா ருத்ரஹா அசவா புனஹா, யாருன்னா பிரம்மாவோ ருத்ரனோ பார்த்துட்டாக்க, ஒண்ணு பிரம்மா பார்த்தா ரஜோகுணத்தினாலையும் ருத்ரன் பார்த்தா தமோ குணத்தினாலையும் நிறைந்திருக்குமே தவிர, சாத்விகனான சத்துவகுணத்தோட சம்பன்னா இருக்கணும்னா அதுக்கு விஷ்ணு தான் பசிய எம் பசியன் மதுசூதனஹா என்று அந்த ஜாயமான கட்டாட்சம் ஏற்படணும். கிஞ்ச ஸ்வப்ரேரிதே மயி துஷ்டூஷமானி தஜ்ஜனித பிரீத்தியதிசயேன ரோ சேஷ பூரணம் கர்த்தும் அரவிந்தவத் சைத்ய விகாச சோபாதிமதா லோச்சனேன பூயோபி மாம் கட்டாட்சயதி இது தன்யதாம் ஆத்மனஹா அனுசந்தத்தி. அதாவது அரவிந்த விலோச்சனசிய என்று பதத்தினார், தானே தன்னுடைய தானே ஒரு பகவத் தானே வந்து இந்த பகவத் ஸ்தோத்திரத்துல பிரேரித்தனா இருக்கார். அவரை ஸ்தோத்திரம் பண்ணச்ச அப்ப இன்னும் கொஞ்சம் பிரீத்தியானது அதிகமாயிண்டே போகும். அப்ப என்னடா ஆகுதுன்னா சேஷ பூரணம் கர்த்தும் மீதியை பூர்த்தி பண்றதுக்கு அரவிந்தவ சைத்திய விகாச சோபாதிமத்த ஆலோசனைன அரவிந்தம் போன்று சைத்தியம் என்ன விகாசம் என்ன அந்த அட்ராக்ஷன் என்ன இவைகளால லோச்சனேன அந்த திருக்கண்களால மறுபடியும் மறுபடியும் கட்டாட்சிச்சு பூயோபி மாம் கட்டாட்சயதி. இப்ப வந்து ஒரு கட்டாட்சத்தினால அடி நான் ஆரம்பிச்சிருக்கேன், அடுத்தடுத்தது கட்டாட்சங்கள் வந்துட்டே இருந்தாதான் அடுத்தடுத்த ஸ்லோகங்கள் வரும், அடுத்தடுத்த தாட் வரும். அதுக்காக பூயோ மாம் கட்டாட்சயதி தன்யதாம் ஆத்மனா அனுசந்தத்தே. அவர் வந்து எது அடுத்தது அடுத்த ஸ்லோகத்துல தன்யதாம் அனுபவதி. அதாவது இந்த ஸ்தோத்திரம் முடிகிறவரையில் அவருடைய கட்டாட்சமானது எனக்கு இருக்கு அப்படின்றத தெளிவிக்கிறதுக்காக உக்தமி ஸ்ரீ விஷ்ணு தர்மோத்தரே ருத்ரகீதாயாம் நாதர்ய கேசவம் ஸ்தௌதி. ஏன்னா ஸ்தோத்திரம் பண்ணணும்னா அடுத்தடுத்தது விஷயம் வரணும், அது எனக்கு அனுபவம் உண்டு. என்னைக்கோ கொஞ்சம் அகங்காரப்பட்டோம்னா அடுத்தது ஸ்லோகமே எழுத முடியாது, நிச்சயமா எழுத முடியாது. நான் ஸ்லோகம் எழுதிட்டேன்ற ஃபீலிங் வச்சுட்டோம்னாலே ஸ்லோகம் எழுத முடியாது. அவ கவிகளுக்கு எல்லாம் நிச்சயமா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சே இருக்கும். அவ வந்து நாம்மளே எழுதுறோம் அப்படின்றது இல்ல, அத நம்மள பெருமாள் தான் எழுத வைக்கிறார். என்ன வீணா விசேஷம் இவ வேங்கட சைலநாதகோ தயாசத்துக்கு சாதிக்கிறார். ஒரு வீணை எடுத்து பெருமாள் வாசித்தாரோ தயாசத்துக்கம் வந்ததுன்னு சாதிக்கிறார். அதே மாதிரி அந்த மரத்துல ஒரு ஜஞ்சா வாத்தம் ஜஞ்சா வாத்தம் வந்தது யுகபத்து ஒரு 100 பழங்கள் விழுந்தா எப்படி இருக்கும், 100 பழங்கள் ஒரே சமயத்துல விழுந்த மாதிரி 1000 பழங்கள் விழுந்தது பாதுகாசத்துல, 100 பழங்கள் விழுந்தது தயாசதகத்துல. அப்படி ஜஞ்சா மாருத தூத சூத்தனயதஹா ஜஞ்சா மாருத தூத சூத்தனயத சாம்பாதி கோயம் கிரமஹா, இது எதிர்பார்த்ததே இல்லை அதுவா வந்து விழுந்திருக்கு. ஒரு பெரிய காத்து அடிச்சதுன்னா எப்படி பழங்கள் விழுமோ அந்த மாதிரி விழுந்ததுதான் இந்த 100 ஸ்லோகம் தயாசதகம்னு சாதிக்கிறார். அதனால கவிகளுக்கு என்ன ஒரு விஷயம் நிச்சயமா புரிஞ்சிருக்கணும்னா நாம் எழுதுறோன்ற எண்ணம் இல்லாம இருக்கணும். அதனால கட்டாட்சம் பெருமாளுடைய கட்டாட்சங்கள் தான் உத்தரோத்தரம் நம்மளுக்கு அந்த அனுசியூத்திய கொடுக்கணும். அப்படி சந்தோஷ பரம்பரைகள் வரணும்னா சந்தோஷம் ஒரு ஒரு 4 க்ஷணம் சந்தோஷம், 10 க்ஷணம் சந்தோஷம், நம்ம பாட்டுக்கு ஏதோ சந்தோஷமா குழந்தைகளோட இருக்கோம் அப்படின்ற சந்தோஷங்கள் இதெல்லாம் கிடைச்சுட்டு இருக்கு லோகத்துல. ஆனா அது ஸ்திரமா இருக்குமாடான்னா அது அரவிந்த விலோச்சனுடைய கண்டினியூஸ் ப்ராசஸ்னாலதான் இருக்குமே தவிர, நம்ம சந்தோஷமா இருக்கோம்ட்டு நம்ம பித்தியா நான் சம்பாரிச்சா நான் சந்தோஷமா இருக்கேன் நினைச்சுட்டோம்னா நிச்சயமா அது கஷ்டத்துல பரிணமிக்கும். அதனால இந்த அகங்காரத்தை கண்டிப்பா உடனன்றது இந்த மூலமா தெரியுது. தன்யதா ஆத்மனா அனுசந்தத்தை புயோபிமாம் கட்டாட்சயத்தி, ஏன்னா ஒரு கட்டாட்சம் தான் எனக்கு வந்துருத்தே அப்படின்னு நினைச்சுக்க முடியாது, கட்டாட்சம் இருந்துட்டே இருக்கணும், அது அப்பதான் நம்மளுடைய காரியங்கள் ஆகும். தன்யதாம் ஆத்மனா அனுசந்தத்தை உக்தம் ஸ்ரீ விஷ்ணு தர்மோத்தரே ருத்ரகீதாயாம் நாதன்ய கேசவம் ஸ்தௌதி. அதன்யனாக இருப்பதன் கேசவனை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டான்,
நாதன்யா அர்ச்சயதி பிரபும், யார் தன்யன் இல்லையோ அவன் பிரபுவை அர்ச்சிக்க மாட்டான். நமத்தி அதன்யோ ந பரீம் நாதன்யோ வெத்தி மாதவன். நமத்தி அதன்யா ந பரம் ந பராம் ந பரம் நமத்தி அதன்யோ ந பரம் பரமான அந்த உத்கிருஷ்டனான அந்த பெருமாளை ந அதன்யா நமதி நாதன்யோ வேத்தி மாதவம். அதன்யனானவன் மாதவனை தெரிந்து கொள்வதில்லை. பரீம்னு தவறு பெயர் பரீம்னு இருக்கக்கூடாது. அதன்யோ பரம் நமத்தி அதன்யோ ந பரம் நமத்தி அதன்யா அதன்யா ந பரம் நமதி. அப்படி பரம் உத்கிருஷ்டனான பெருமாளை ந நமதி அதன்யன் சேவிப்பதில்லை. நாதன்யோ வேத்தி மாதவம் மாதவனை அதன்யனாக இருப்பவன் தெரிந்து கொள்வதில்லை என்ற ஸ்லோகம் விஷ்ணு தர்மோத்தரத்துல இருக்கு. அதையும் ருத்ரகீதைன்ற இடத்துல இருக்கு. ருத்ரனே சொல்றாங்க நாதன்ய கேசவம் ஸ்தௌதி என்பதாக. கேசவ சப்த வியுற்பத்தியை சொன்ன அவரே நாதன்ய கேசவம் ஸ்தௌதியும் சொல்றார் அப்படின்றது தெரியும். சோ இப்படியாக இந்த ஸ்லோகமானது இன்னைக்கு பூர்த்தி அடையிறது. நம்ம ரொம்ப ஸ்லோவா போறோம்னு தெரியும், ஆனா விஸ்தாரமா போறதுனால அப்படி ஆறுது. க்ஷமிச்சுக்கணும் எல்லாரும். கொஞ்சம் கண்டினியூஸா கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ரெண்டு ரெண்டு ஸ்லோகம் சொல்றதுக்கு பிரயத்தனப்படுவோம். ஏன்னா அப்புறம் சின்னதாயிடுறது வியாக்கியானங்கள். இப்பெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு வியாக்கியானம். என் மூர்த்தினிமே ஸ்ருதி சிரஸ்து சபாதி யஸ்மின் அஸ்மன் மனோரத பத சகல சமேதி ஸ்தோஷ்யாமின குலதனம் குலதெய்வதம் தத் பாதாரவிந்த வரவிந்த விலோச்சனஸ்ய தத்வேன யஸ்ய மஹிமார்ணவ சீகராணுஹு சக்யோ ந மாதுமபி சர்வபிதா மஹாத்யைஹி கர்த்தும் ததீய மஹிம ஸ்துதி முத்யதாய மஹ்யம் நமோஸ்து கவயே நிரபத்ரபாய. தனக்கு தானே ஒரு பிரணாமத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறார். அதாவது சுவாமி தேசிகன் சுபாஷித நிதி ஆரம்பிக்கிறார். பிரதம சுஜனாய பும்சே மஹ்யமபி பிரதம துர்ஜனாய நமஹா சர்வம் ஹதஹ்கிருதம் யௌ சகிருதுபகாராபகாராபியாம் என்பதாக முதல் ஸ்லோகம். என்ன தாத்பரியம்னால், பிரதமா முதல் சுஜனன் நல்ல சஜ்ஜனன் முதல் முதல் சுஜனன் யார்றானா பெருமாள், அவருக்கு ஒரு பிரணாமம். பிரதம துர்ஜனன் யார்றான்னா, துர்ஜனனை கணக்கு பண்ணச்சா இருக்கட்டிலே மகாமட்டமான துர்ஜனன்ல இருந்து கணக்கு பண்ணும் இல்லையா, அது சுவாமி தேசிகன் சாதிச்சுக்கிறார் தன்னை. பிரதம துர்ஜனனான எனக்கும் ஒரு பிரணாமம் அப்படின்னு. ஏண்டா ரெண்டு பேர்த்த சேர்த்து ஒரே பிரணாமத்தை சொன்னா என்ன, ஏதோ ஒரு விசேஷம் இருக்கணுமே, இல்லைன்னா முதல்ல சொல்றவர் அவருக்கு ஒரு பிரணாமம் அடி எனக்கு ஒரு பிரணாமம் அப்படின்னு சொல்ல மாட்டாரே. சோ அவருக்கும் இவருக்கும் நடுவுல ஏதோ ஒரு சமான தர்மம் இருக்கு. அதனாலதான் அவருக்கு ஒரு பிரணாமம் இவருக்கு ஒரு பிரணாமம் தெரிவிக்கிறார். அது சமான தர்மம் என்னதுடான்னா, அவர்கிட்ட இருக்கிற குவாலிட்டி இவர்கிட்டையும் இருந்தாதான் அந்த மாதிரி சம்புவே சொல்ல முடியும். சம்புவன சேர்த்து ஒரு பிரணாமம், அவருக்கு ஒரு பிரணாமம் எனக்கு ஒரு பிரணாமம், இல்லையா அவருக்கு பிரணாமத்தை சொல்லிட்டு உனக்கும் பிரணாமத்தை சொல்லிக்கிறியேன்னா, ஆமாம்பா எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு உயர்ந்த ஒரு சமான தர்மம் இருக்கு. ஆஹா, பெருமாளிடத்துல இருக்கிற குணம் எங்கிட்டயும் ஒண்ணு இருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம் முடியும். என்ன குணம் சுவாமின்னார், சர்வம் அதம் யவ், எல்லாத்தையும் ஒழிச்சிடுவோம் நாங்க, எல்லாத்தையும் ஒழிச்சிடுவோம். என்னத்த எல்லாத்தையும் ஒழிச்சிடுவீங்கன்னா, ஒரு உபகாரம் பண்ணா பெருமாள் எல்லா அபகாரத்தையும் ஒழிச்சிடுவார், நம்ம பண்ண பாபங்கள் எல்லாத்தையும் ஒழிச்சிடுவார். ஆனா அடியன் என்ன பண்ணுவேன், ஒரே ஒரு அபகாரம் பண்ணிட்டாருன்னா பெருமாள் எல்லா உபகாரத்தையும் ஒழிச்சிடுவேன். சோ ஒழிக்கிறதுன்ற சமான தர்மம் ரெண்டு பேருக்கும் இருக்கு. எங்க நாங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் மறந்து தொலைச்சிடுவோம். பெருமாளும் மறந்துடுவார் எல்லாத்தையும், நானும் மறந்துடுவேன். நிரபத்திரபாய, ஒரு பெருமாளுக்கு ஒரு பிரணாமத்தை தெரிவிச்சுட்டு அடுத்த ஸ்லோகத்துல தனக்கு ஒரு பிரணாமத்தை தெரிவிக்கிறார். இப்ப என்ன, வேற வேற ஸ்லோகத்துல பண்ணிருக்கிறதால தர்மம் ஒன்னா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அங்க ஒரே ஸ்லோகத்துல சாதிச்சதுனால தர்மம் ஒன்னா இருக்கணும். இங்க வந்து அங்க அவருக்கு ஒரு பிரணாமத்தை தெரிவிச்சுட்டு அடியனுக்கும் ஒரு பிரணாமம், வெட்கமே இல்லாத ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறேன் எனக்கும் ஒரு பிரணாமம்னு அடுத்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். அதை பத்திய விஸ்தாரத்தை அடுத்த கிளாஸ்ல கவனிக்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.